வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி ரசம், அதை கொஞ்சம் கூட புளி சேர்க்காமல் டேஸ்டியாக செய்ய போகிறோம். எப்படி செய்யறதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தக்காளிக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகத்தை ரெடி பண்ணிக்கலாம். மிளகு சீரகத்தை பச்சையாக நம்ம பொடி பண்ணி போடாமல் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி போடும்போது ரசம் ரொம்ப ஸ்மெல்லிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டையும் தட்டி வச்சுக்கோங்க நம்ம ரசத்துக்காக. இப்போ நம்ம தக்காளியும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வரும். அப்போனா நீங்கள் இந்த தக்காளி எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ பியூரியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டொமேட்டோ வேக வச்ச தண்ணியையே நம்ம கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் தனியாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதே வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக வெந்தயமும் 4 ரெட் சில்லியும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டோட மணமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பியூரியை இதை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு சரியாக இருந்தது. இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ரசம் நல்லா கொதிச்சு வரணும். நம்ம மிளகு சீரகம் போடுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கொதிக்கலாம், போட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. இப்போ மிளகு சீரகத்தூளையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரசத்தை இறக்குங்க. கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக வெள்ளத்தூளை போட்டு இறக்கி பாருங்கள். செம்ம டேஸ்டியான டொமேட்டோ ரசம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.